ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம உலகம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, சாரீ பற்றி விஷயம் தான் கூட ஷேர் பண்ண போகிறோம். நான் இங்கே அடுக்கி வச்சிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் என்ன சாரீ பார்த்திங்கன்னா, ஜாயிண்ட்டு சாரீ, அப்படி இல்லைன்னா கட் பீஸ் சாரீ சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் சாரீ பற்றி தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்காது. ஜாயிண்ட் சாரீனா என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஷாப்பு போயிட்டு நார்மலாக ஒரு சாரீ வாங்குவோம் இல்லையா, அந்த சாரீ பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும். ஆனால் ஜாயிண்ட் சாரீ பார்த்திங்கன்னா வந்து கட்டாக ரெண்டு பீஸாக இருக்கும். அதை வாங்கி நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேர் பண்ணணும், அதான் வந்து ஜாயிண்ட் சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த ஜாயிண்ட் சாரீ வந்து ரெண்டு பீஸாக இருக்குது பார்த்திங்கன்னா, சாரி வந்து தயாரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும், ஏன்னா பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும் எங்காவது, அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா தையல் எங்காவது விட்டுருக்கும், அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா நூல் எங்காவது வந்து விட்டுட்டுருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸாக வந்து இது பண்ணுவாங்க, ரெண்டு பீஸாக ரெடி பண்ணி சேலுக்கு அனுப்புவாங்க. இதுதான் வந்து ஜாயின் சாரீ. இந்த ஜாயின் சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நார்மலாக இந்த சாரீ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ரேட் அதிகம். ஜாயின் சாரியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 250 இல்லைனா 200லேருந்து 500க்குள்ளே தாங்க இருக்கும். ஆனால் இதோட சாரியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களே பாருங்கள், பார்க்குறப்பவே தெரியும் சாரியோட குவாலிட்டி வந்து எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ்க்கு வந்து நல்லா யூஸ் ஆகுங்க இந்த சாரீ. அப்புறம் வீட்டில் வந்து நிறைய அம்மாவங்கள்லாம் நல்லா சாரீ கட்டுவாங்க, ஸோ அவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா நிறைய சாரீ இது மாதிரி வச்சுருப்பேங்க. நான் வந்து பிஎட் முடிச்சுட்டு உடனே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ண, அப்போ எனக்கு நிறைய சாரீ வந்து தேவைப்பட்டது. ஸோ நான் வந்து நிறைய சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருந்தது ரஃப்யூஸ்க்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில் தான். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல விற்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை, ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கார்பேட். இந்த ரெண்டு இடத்துல வந்து இந்த சாரீ வந்து சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வண்ணாரப்பேட்டை இல்லை சவுக்கார்பேட்டை, உங்களுக்கு எது நியராக இருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு யார்கிட்டயாச்சும் விசாரிங்க, இது மாதிரி வந்து ஜாயின் சாரியெல்லாம் வந்து எந்த பிளேஸில் வந்து சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போங்க. நிறைய கடைங்க இருந்தாங்கன்னா எல்லா கடையிலையும் வந்து இந்த ஜாயின் சாரி வந்து சேல் பண்ண மாட்டாங்க. ஒரு ரெண்டு மூணு கடை அது மாதிரி கடைங்களை தான், ஒரு ரெண்டு மூணு கடையில் தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். நான் வண்ணாரப்பேட்டையில் பார்வதி சில்கில் தாங்க நான் வாங்கினேன். நான் வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த சாரியெல்லாம் வந்து நான் வாங்கினேன். இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து லுங்கியெல்லாம் வந்து தைப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் வந்து இந்த ஜாயின் சாரியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணது. நான் வேணால் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு கூட நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்குறப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு தனித்தனியாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் டைம் போய் 1.5 டைம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, ஒன்றா தைச்சி வச்சுருந்தாங்க. ஒன்றா தைச்சிட்டு அங்கங்கே அந்த லேஸ் மாதிரி கலராக இருக்கு இல்லையா, அந்த லேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி அந்த லேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இல்லைங்க. சும்மா ஒரே தையல் போட்டிருக்காங்க. ஒரு 2-3 வாட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த தையல் வந்து பிரிஞ்சிக்குது. ஸோ ஒன்று தையலுக்கு வந்து நம்ம போடணும், அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒன்று தையல் எல்லாம் மேலேயே போட்டு வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரீ வந்து நீங்கள் வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், சாரீல எல்லா இடத்துலையுமே வந்து அது மாதிரி லேஸ் வச்சுருப்பாங்க. ஹோல்சேலுக்கு கேட்டுட்டு நீங்கள் வந்து சாரியை வாங்குங்க. சாரீ வாங்குற பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 எல்லாம் வாங்கக்கூடாது, ஏன்னா இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட் இல்லையா. ஸோ வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாக வாங்கிக்கோங்க. பஞ்சாக வாங்கிட்டு கூட உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், கம்மி ரேட்டாக இருக்குல்ல. ஸோ பஞ்சாக வாங்கினா நல்லாயிருக்கும். நீங்கள் ஹோம் பிஸ்னஸ் கூட இந்த சாரீ வாங்கி நீங்கள் பண்ணலாம். சாரியோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்குனால நல்லா போய் நிறைய பேர் வாங்குவாங்க. ரஃப்யூஸ்க்கு வந்து நிறைய பேர் இந்த சாரியை வந்து கட்டலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள் சாரியோட குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. சாரி வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து நம்ம நார்மலாக சாரீக்கு ஓரம் அடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் அடிக்கணும். நடுவில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம லுங்கிக்கு அடிப்போம் இல்லையா, அதை ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம லுங்கிக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கணும். அந்த நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல, அது வந்து கீழே வந்து ஃப்ளீட்டில் வந்து வந்துடும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியாது. ஸோ நீங்கள் அசிங்கமாக தெரியும்னு ஃபீல் பண்ண வேணாம். அது ஃப்ளீட்டில் இருக்கனால அது வந்து மறைஞ்சிரும். பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் சாரீ மாதிரியே இருக்கும். யாராச்சும் பார்த்தா கூட அவங்க வந்து நார்மல் சாரீ தான் நினைப்பாங்க. நம்மளாக சொன்னால் தான் தெரியும் அது வந்து ஜாயின்ட்டு சாரீ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே இருக்கும். அந்த லேஸ் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிக்குது பாருங்கள், பிரிஞ்சிக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம தையல் அடித்தா அந்த லேஸ் வந்து பிரியாமல் அப்படியே இருக்கும். வேணானா நம்ம லேஸ் பிரிச்சுட்டு கூட அப்படியே நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அவங்களே வந்து இந்த சேரீ ஜாயின் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து பிரிச்சுக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்று ஸ்டிச் போட்டால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சேரீயை பார்த்தீங்கன்னா கட் பீஸ் சாரீ அப்படின்னா ஜாயின் சாரின்னு சொல்லுவாங்க. இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.